திருச்சி நேயர்களுக்கு வணக்கம். மௌலிவாக்கர் கட்டணம் சென்னையில் எடுத்து விடுறது பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னும் அந்த மௌலிவாக்கர் கட்டணத்தை வாங்க கொடுத்த பணம் வந்து ரிட்டர்ன் இன்னும் பையர்ஸ்க்கு கிடைக்கலங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா அந்த பையர்ஸ்க்கும் ப்ரொமோட்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு எந்த ஒரு கவர்மெண்ட்டோட தலையீடு இல்லாததுனால ஒரு அத்தாரிட்டி இல்லாததுனால ஒரு இன்னும் அவங்களுக்கான இழுபறிகள் நடந்துட்டு இருக்கு கோர்ட் கேசஸ். ஆகையால இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் விற்கும் போதும் சரி, அதை வாங்கும் போதும் சரி, அதுக்கு நடுவில் ஒரு அரசாங்க இடைவெளி ஒரு கண்காணிப்பு இருக்கணுங்கிறது எல்லாத்தோட அபிமானமாக இருந்த வகையில் ரீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியை வந்து இந்த பார்லிமெண்ட் சட்டத்து மூலமாக 2016 வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிஎன் ரீரா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு அத்தாரிட்டி வந்துருச்சு. இந்த அத்தாரிட்டியோட முக்கியமான வேலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய பையர்ஸ் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது தான். அவங்கள வந்து எந்த ஒரு தவறான பிளாட்ஸையும் தவறான அப்பார்ட்மெண்ட்ஸையும் போய் ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட கொடுத்து ஏமாந்துடாமல் இருக்க காப்பாற்றுறதுக்காண்டிய ஒரு அத்தாரிட்டி. இவங்க மேஜராக என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸையும் அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் ரியல் எஸ்டேட் இடைத்தரகர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இவங்கள்ட்ட. மெயினாக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸோ இல்லை ஒரு பிளாட்டோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி விற்கணும்னு நினச்சிங்களா டெவலப் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, லேண்ட் டைட்டில் அந்த டைட்டில் வந்து பக்காவாக இருக்கா, அந்த நிலம் உங்களோடது தானா, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து வந்து எந்தெந்த யார் யாருக்கு எந்தெந்த பிளாட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரீசேல் பண்ணிட்டீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ். மூணாவது வந்து நீங்கள் என்னென்ன பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, இப்போ டிடிசிபி பர்மிஷன் வாங்கணும், அது மாதிரி சிஎம்டிஏ பர்மிஷன் வாங்கணும், அது மாதிரி இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ஓசி வாங்கணும், அது போன்ற என்ஓசிகள்லாம் வாங்கிட்டீங்களாங்கிறத பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும் அந்த வெப்சைட்டில். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஃப்ரீயாக போய் பார்க்கக்கூடிய வெப்சைட்டு. இப்போ ஒவ்வொரு ப்ரொமோட்டர்ஸும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்கன்னா அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் இப்போ அந்த பர்டிகுலர் ப்ரொமோட்டர்கிட்ட நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் வாங்கணும் இல்லை பிளாட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றின சிங்கிள் அந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி அந்த ரீரா வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா உங்கள் ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு காஷியஸ் வருது. அவங்க வந்து பையர்ஸ் வந்து ஏமாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் வர்றதுனால பையர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல் ஹேண்டாக இருக்குது. இப்போது ஃப்யூச்சர் நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு லேண்டோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸோ வாங்குகிற நிலைமையில் இது போன்ற ரீரா ரெஜிஸ்டர்டு அப்பார்ட்மெண்ட்ஸும் பில்டிங்ஸும் வாங்கும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க ஒரு பிளாட்டுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை அந்த அஃபிடவிட்டோ தப்பாக அமைகிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து அந்த ரீரா அத்தாரிட்டியில் இருக்கிற அப்பிலேட் அத்தாரிட்டியை கொண்டு போகலாம் அப்படின்னா ஒரு தீர்ப்பாயம் மாதிரி. அந்த தீர்ப்பாயத்தில் அவங்களே வந்து அந்த கேஸஸ் ரிசால்வ் பண்ணிடுவாங்க. குறைஞ்சபட்ச ஒரு 3 மாதத்தில் அந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை அவங்களால தர முடியும். ஆகையால் இந்த ரீரா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி ஒரு தரமான நகரத்துக்கு உருவாக்க பயன்படும் போது அப்படின்னு நம்ம பார்க்க போனால் இப்போ இந்த திருச்சியை ஒரு எடுத்துக்கட்டாக வைக்கும் பொழுது திருச்சி மாநகரம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக வந்து திருச்சி மாநகரத்தோட எல்லையை கூட விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. இந்த எல்லை விரிவாக்கத்தின் முக்கிய காரணமே பல ரெசிடென்ஷியல் ஏரியாக்கள் வந்து வரப்போகிறது, பல டிடிசிபி பிளாட்ஸ் அப்ரூவ் பிளாட்ஸ் வந்து வரப்போகுது. என்னதான் அவங்க டிடிசிபி அப்ரூவல் பிளாட்ஸாக இருந்தாலும் கூட அந்த ரீராவோட அப்ரூவல் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருந்தா தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இங்கே விற்கவும் வாங்கவும் முடியும். அப்படி நீங்கள் இன்கேஸ் ரீரா ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ப்ராப்பர்ட்டியை விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து 3 ஆண்டுகள் சிறையும் அதே மாதிரி அந்த ப்ராஜெக்டோட 10% வந்து ஃபைனாகவும் கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆகையால் இந்த ஒரு நிலங்களை வாங்கும் போது நிலங்களில் இன்வெஸ்ட் பண்ணுற மக்களுக்கு நம்ம திருச்சியை சார்ந்த மக்களுக்கும் சரி வெளியூர் மக்களுக்கும் என்ன சொல்லிக்கிற விரும்புகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் பார்க்கும் பொழுது அது வந்து முதல்ல வந்து அது ரீரா அப்ரூவ்ட் இல்லை ரீரா ரிஜிஸ்டர்ட் ப்ராஜெக்டா அந்த ப்ரொமோட்டர் வந்து அந்த ரீரா அத்தாரிட்டியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காராங்கிறத வந்து கனிவாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்து அவர்கிட்ட நீங்கள் வந்து அந்த லேண்டை வாங்கும்போது அதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்து சுலபமாக தீர்த்துக்குள்ள முறைகள் இருக்கிறது. அது இல்லாமல் நீங்கள் மற்ற ரீரா அப்ரூவ்ட் இல்லாத ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட வாங்கும் பொழுது அதற்கான உங்களுக்கு வந்து கேசஸும் சரி அதற்கான உங்களுக்கான நீதி அது தவறுகள் ஏதாவது நடக்கும் பொழுது அதுக்கான நீதிகள் வந்து எளிதில் கிடைக்காத வண்ணம் ஆகிவிடும். அதுதான் மெயினான ஒரு விஷயம். இப்போ அது இல்லாமல் இப்போ வந்து இந்த ரீரா ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம என்ன அவங்க ஒரு லிமிட் வச்சுருக்காங்கன்னா 500 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அது மாதிரி 500 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே இருக்கிற பிளாட்ஸ் மொத்தமாக ஓவராலாக நீங்கள் அதை வந்து எவ்வளோ வேணால் டிவைட் பண்ணிக்கலாம் சப்டிவிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் 500 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே இருக்க பிளாட்ஸும் சரி 8
அபார்ட்மெண்ட்ஸ், 8 அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பில்டிங் சப்ஃபேஸஸ்ல கட்டுவாங்க. அப்போ வந்து அவங்க பில்டிங் கட்டும் போது ரெண்டு ஃபேஸ் கட்டுவாங்க. ரெண்டு ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து 7 பில்டிங்கும் இன்னொரு இதுல வந்து ஒரு 7 பில்டிங் கட்டுற மாதிரி இருக்கலாம். இன் கேஸ் அவங்க வந்து டோட்டலா 8 பில்டிங்க்கு மேல கட்டுற மாதிரி இருந்தா அவங்க ரீரால வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸிட்டிங் லிமிட் வச்சிருக்காங்க. இப்போ மக்களே வந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஃபியூச்சர்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 2021 அப்புறமேல ரியல் எஸ்டேட்ல வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணணும், அது வந்து எங்க வருங்காலத்தை வந்து பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி ரீரா ரிஜிஸ்டர் ஆன பில்டிங்ஸ்க்கும் சரி பிளாட்ஸ்க்கும் சரி நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்துல உங்களோட வருங்கால கனவும் சரி வருங்கால பொருளாதார மேம்பாட்டுக்கும் அது முக்கிய பங்கு வலிக்குங்கிறது நான் கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன்.